السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام، هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: التمسوا ليلة القدر في تسع بقين أو في سبع بقين أو في خمس بقين أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين وشاكرين، والحمد لله رب العالمين. إلا من الله من كرفهم نمد ويرك ويران ويرين ميلان كنبنيان محمد صلى الله عليه وسلم அவர்களின் நல்ல ஆசையும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும், அன்னவர்களை தொடர்ந்துழுகிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், இறைநேச செல்வர்கள், குத்துபுமார்கள், மஷாயிஹ்மார்கள், குறிப்பாக குவளையும் போற்றும் குத்துபுல் அக்தாப் ஓதுல் அஸம் அஷேக் முஹிதீன் அபுதுல் காதிர் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீத், அவர்களின் நல்ல ஆசையும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உயர்வான கண்ணியம் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை ஓதக்கூடிய உன்னதமான இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டத் திட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும், கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குவேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் இதுவரையிலும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாத்தளிக்கப்பட்ட, தங்களுடைய முஹப்பத்தை காதலை வெளிப்படுத்தி காட்டிய வித்ரியா ஷரீஃபை நாம் ஒரு மாதம் காலமாக சிறப்பான முறையில் நாம் ஓதி முடித்திருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அருமை பாட்டனார் மாதிஹு ரசூல் சாஹிபுல் வித்ரியா சதகத்துல்லாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் எப்படி நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களோ, நேசிக்க சொன்னார்களோ, அதன்படி நம்முடைய வாழ்வில் நேசிப்பதற்கும் நேசிக்கக்கூடிய நல்லோர்களை நாம் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குவேன். அன்பிற்குரியவர்களே, கல்வி கடலாகிய இமாம் கஸ்ஸாலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை இங்கே நினைவுபடுத்தி காட்டுவார்கள். லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவை நீங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய முதல் பிறை, ரமலானுடைய முதல் பிறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை அடைவானோ அவன் லைலத்துல் கத்ரை 29 தேடிக்கொள்ளட்டும் என்பதை இமாம் கஸ்ஸாலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று ஒரு மனிதன் ரமலான் பிறையை 1 முதல் அது திங்கட்கிழமை அவன் அடைந்து கொள்வானையானால், முதலில் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை ரமலான் பிறை 1 அடைவானையானால் அவன் லைலத்துல் கத்ரை 29 தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, ஒரு மனிதன் திங்கட்கிழமை ரமலான் பிறை 1 அடைவானையானால் அவன் லைலத்துல் கத்ரை 21 தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி காட்டுவார்கள். அல்லது ஒரு மனிதன் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அடைவானையானால் அவன் லைலத்துல் கத்ரை 27 தேடிக்கொள்ளட்டும் என்று கஸ்ஸாலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஒரு மனிதன் முதல் பிறையை வியாழக்கிழமை அடைந்து கொள்வானையானால் அவன் ரமலானுடைய லைலத்துல் கத்ரை
25 தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். எந்த ஒரு மனிதன் ரமலான் பிறையை சனிக்கிழமை தோங்குவானையானால் அவன் ரமலானுடைய லைலத்துல் கதிரை பிற 23 தேடிக்கொள்ளட்டும் என்று ஹஸால் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த செய்தியை ஷேஹு அபுல் ஹசன் ஜுர்ஜானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த செய்தியை எப்போது ஹஸால் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லினார்களோ அதை நான் அப்படியே என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடித்தேன். ஒரு நாளும் கூட நான் லைலத்துல் கதிருடைய இரவை நான் விட்டதில்லை என்பதை அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி மகானி ஷெரீப்பிலே அல்லாமா மாப்பிலில் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இல்தமிசு, நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் என்ற ஒரு புனிதமான ஒரு இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அது 29 அல்லது 27 அல்லது 25 நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே எல்லா ஊர்களை பொறுத்தவரையிலும் 27 என்பது ஒரு கண்ணியமான ஒரு நாளாக கருதப்படுவதின் காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதாவது ஒரு மனிதன் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்வதாக இருக்குமேயானால் ரமலானுடைய ஒற்றைப்படை கடைசி ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஹதீதும் இருக்க, ஏன் 27 என்பதை நம்முடைய பல ஊர்களில் மற்ற ஊர்களிலும் அதுபோன்று இப்போ நமது ஊர்களிலும் அது ஒரு விசேஷமான ஒரு தினமாக கருதப்படுவதற்குண்டான காரணம் என்ன என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போமேனால், சஹாபிகளும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான அந்த ரமலானுடைய லைலத்துல் கதிரை நாங்கள் 27 அடைந்திருக்கிறோம் என்று பல்வேறு சஹாபிகள் குறிப்பிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தி இங்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் என்னுடைய வாழ்வில் கடைசி பத்திலே நான் ஒரு பகுதியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் காண்பேன். அவர்கள் சொல்வார்கள், எப்போது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நொடி பொழுதும் நான் காணவில்லை என்று இருக்குமேயானால் என்னை ஒரு மோமினாக ஒரு முஸ்லீமாக நான் கருத மாட்டேன் என்று சொல்ல, அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் கடைசி பத்தில் ஒரு நாள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கனவில் காண்பேன். அப்படி கனவில் கண்டால் அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்பதை அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, அது பல்வேறு வருடங்களில் அது 27 இருந்தது என்பதை அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, சைனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பெரும் சஹாபிகளில் ஒருவராகிய சைனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கூட உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லாமல் சொல்லி காட்டினார்கள் என்று ஹதீதிலே இடம்பெற்றிருப்பதை நான் பார்க்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், ரமலான் பிறை 27 நாங்கள் லைலத்துல் கத்ரை பல்வேறு சமயங்களில் நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சைனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரமல்ல, 27 தான் லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவை பல சஹாபிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். சைனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சைனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சைனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சைனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள், சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சைனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சைனா அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவுஸாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் 27 தான் நாங்கள் லைலத்துல் கத்ரை பல்வேறு சமயங்களில் நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்ற செய்தியை இது போன்ற சஹாபிகள் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எந்த ஒரு மனிதன் லைலத்துல் கத்ரை அடைவானையானால் அவன் அதனுடைய அடையாளங்களை கண்டு கொள்ளட்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த இரவிலே நாய்கள் குறைக்காது என்பதையும் சொல்லி காட்டிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், நட்சத்திரம் எரிந்து விழாது.
லைலத்துல் கத்ருடைய இரவிலே நட்சத்திரம் எரிந்து விழாது. அது போன்று இயற்கையான ஒரு சூழ்நிலை, கடுமையான ஒரு சூடும் இருக்காது, கடுமையான ஒரு குளிர்ச்சியும் இருக்காது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் உதிக்கும் போது பிறையை போன்று காட்சி தரும் என்பதை நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி ஒரு இரவை நீங்கள் பார்ப்பீர்களேனால் அது லைலத்துல் கத்ர் தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தனது உம்மத்துகள் லைலத்துல் கத்ர் இரவை தவறவிட்டு விடுவார்களோ என்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளங்களை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, அபு யஸீதுல் பிஸ்தாமி நாயகம் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நான் எப்போதெல்லாம் ஒரு சமயம் நான் கடற்கரையுடைய கரையில் நான் ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. இன்று ஒருவேளை லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமோ, அல்லது ஒரு லைலத்துல் கத்ருடைய ஒரு மகிமையான ஒரு நாளாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகத்தில் நான் கடலுடைய நீரை நான் குடித்து பார்த்தேன். கடலுடைய நீரை நான் குடித்து பார்த்தேன். சுபஹானல்லாஹ், அது தேனை விடவும் மதுரமாக இருந்தது. நான் அதை குடித்து நான் அப்படியே பருகினேன். ஒரு சமயம் நான் மதரசா என்னுடைய மாணவருடைய அந்த சாலைக்கு நான் உள்ளே வந்தேன். மாணவர்கள் இருக்கக்கூடிய தங்களுடைய முரீதின்கள் இருக்கக்கூடிய அந்த பாசறைக்குள்ளா நான் வந்தபோது என்னுடைய ஆடைகள் எல்லாம் சுருங்கி போயிருந்தன. உடலெல்லாம் வியர்வை அடைந்தவர்களாக நான் அந்த பள்ளிக்குள்ளால் மதரசாவில் நுழைந்த போது மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள், இமாம் அவர்களே, அபு யஸீதுல் பிஸ்தாமி எங்களுடைய உஸ்தாத் அவர்களே, என்றுமில்லாத திருமுகத்தில் உங்களுடைய முகத்தில் மாற்றங்கள் காணப்படுகிறது. உங்களுடைய முகங்களில் வியர்வை துளிகள் காணப்படுகின்றன. உங்களுடைய ஆடைகள் எல்லாம் சுருங்கி போயிருக்கின்றன. காரணம் என்ன என்று கேட்டபோது அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் வரும் வழியில் ஒரு பெரும் கூட்டத்தை நான் கடந்து வந்தேன். அவர்களோடு நான் முஆனக்கா நான் செய்து வந்ததின் காரணத்தினால், சலாம் கொடுத்து வந்ததினால் நான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. என்னுடைய ஆடைகள் எல்லாம் சுருங்கி போய்விட்டன. வியர்வை நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னபோது மாணவர்கள் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்த பகுதியை நோக்கி பார்க்கிறார்கள். எந்த கூட்டமும் இல்லை, எந்த கூட்டங்களும் இல்லை. அது வரக்கூடிய அவர்கள் சட்டை சுருங்கக்கூடிய அடையாளத்திற்கு எந்த அடையாளமும் அவர்களுடைய வந்த பகுதியில் இல்லை. கேட்கிறார்கள் மாணவர்கள் எல்லாம், உஸ்தாத் அவர்களே, நீங்கள் வந்த பகுதியில் கடுமையான கூட்டத்தில் வெள்ளத்தில் நீங்கள் வந்தேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நாங்கள் அங்கே உற்று நோக்குகிறோம், யாரும் இல்லையே என்று கேட்டபோது சொன்னார்கள் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலானு, இன்று என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லவா? அன்று பிறை 27 இருந்தது என்பதை அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் வெளிப்படுத்திவிட்டு சொன்னார்கள், இன்று இரவு என்ன இரவு தெரியுமா? லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்றுதான் இதுவரையிலும் இறங்காத வானவர்களும் கூட பல லட்சக்கணக்கான வானவர்கள் இந்த பூமியில் இறங்கியிருக்கிறார்கள். நான் அவர்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு தந்தான். நான் அவர்களை சந்தித்தேன், முஆனக்கா செய்தேன், அவர்களோடு முசாஃபஹா நான் செய்தேன். அதனால் என்னுடைய ஆடை இப்படி சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று செய்த அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சமயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த தோழராகிய சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபிகளோடு குழுமி இருக்கிறார்கள். அப்படி சஹாபிகளோடு குழுமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நீங்கள் சொல்லுங்களே என்று சொன்னபோது ஒவ்வொரு சஹாபிகளும், நாங்கள் அதை பிற 21 அடைந்து கொண்டோம், நாங்கள் பிற 23 அடைந்து கொண்டோம். ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சொல்லி காட்டுவார்கள், நான் முதலில் 21 நான் லைலத்துல் கத்ரை நான் அடைந்தேன், மற்றொரு சமயம் நான் பிற 23 கூட நான் லைலத்துல் கத்ரை அடைந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலானும். ஆனால் இங்கே சஹாபிகளிடத்தில் செய்யறான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் கேட்கும்போது ஒவ்வொரு சஹாபிகளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதின் அடிப்படையிலே, நாங்கள் 21 நாங்கள் அடைந்தோம், 23 நாங்கள் லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னபோது
அந்த சபையில் இருக்கக்கூடிய சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நாங்கள் விளக்கம் கேட்க நான் விருப்பப்பட்டேன். சைனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸே, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விரிவுரை தரக்கூடியவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தலைவராக சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் எந்திருக்கிறார்களோ, எப்போதெல்லாம் தன்னுடைய தேவைகளுக்காக உது செய்வதற்காக வேண்டி, கலாஹாஜத்துக்காக வேண்டி செல்வதற்காக வேண்டி நாடுகிறார்களோ, அப்போதெல்லாம் அது எந்த பொழுதாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அது எந்த இரவாக இருந்தாலும் சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவைக்காக தண்ணீரை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நற்குணத்தை சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வில் கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த பணிவிடையின் காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு ரயீஸுல் முஃபஸ்ஸிரீனாக சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராகிய சைனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அதனுடைய நிலையை பற்றி நீங்கள் விளக்கம் கூறுங்கள் என்று சொன்னபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது பிற 27 என்பதை நான் ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக நான் சொல்ல முடியும் என்பதை சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். கேட்டார்கள், சைனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இதை வைத்து நீங்கள் 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று உங்களுக்கு எவ்வாறு சொல்ல முடியும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இன்னா அன்சல்நாஹு என்று இருக்கக்கூடிய அந்த சூராவிலே இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை 9 எழுத்துக்களாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். லாம் என்ற ஒரு எழுத்து, ஏ, அடுத்து லாம், அடுத்து தே, அலிஃபு, லாம், காஃப், தால், ரே என்று சொல்லக்கூடிய 9 எழுத்துக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படியானால் 9 எழுத்துக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 3 முறை இனிசினா மடக்கி சொல்றான், இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர். 9 எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற வாசகத்தை 3 முறை அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், 3 முறை சொல்லக்கூடிய அந்த எழுத்தின் நாம் கணக்கை நாம் பெருக்கி பார்ப்போமேயானால் 9 27, எனவே நான் லைலத்துல் கத்ரை 27 என்பதை நான் உறுதியாக சொல்வேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹுக்கு ஒற்றைப்படை எழுத்து ரொம்ப அல்லாஹுக்கு எண்ணு ரொம்ப அல்லாஹுக்கு பிடிக்கும், 7 என்பது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எண் என்பதை சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்வான். சொல்லிட்டு சொல்வாங்க, 7 என்ற எண்ணின் மூலமாக நடந்த ஒரு அற்புதத்தை நாம் பார்ப்போமா என்று சைனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். குர்ஆனை ஆய்வு செய்வதன் மூலமாக சொல்வார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வானம் இந்த உலகத்தில் 7 வானங்கள் இருக்கின்றன, 7 பூமிகள் இருக்கின்றன, சுஜூதுடைய உறுப்பு இருக்கிறது அல்லவா அது 7 என்று சொல்வார்கள். எதெல்லாம் என்று சொல்லும்போது, இரு கைகளும் அது போன்று இரு கால்களும் இரு முட்டுகளும் நெற்றியும் நாம் சுஜூதில் பட வேண்டும், மொத்தம் அதனுடைய உறுப்புகள் 7 என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதை போன்று
ஷைத்தானை நாம் கல்லெறியக்கூடிய நிலையும் ஏழு கல்லுகளை கொண்டு எரிய வேண்டும் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்து அது அல்லாஹுக்கு பிடித்தமானது ஏழு என்பதை விளக்கம் சொல்லி இருபத்தி ஏழு என்பதை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். நட்சத்திரம் ஏழு, கோள்கள் ஏழு, கோலங்கள் ஏழு என்பதை செய்ய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தொடர்வார்கள். சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய துங்கோட்டம் நாம் செய்யப்படுவது ஏழு முறை. அதை போன்று முகத்தில் இருக்கக்கூடிய துவாரங்கள் ஏழு, வாய் இருக்கிறது, அது போன்று காது இரண்டு காதுகள் இருக்கிறது, மூக்குடைய இரண்டு துவாரங்கள் இருக்கிறது, கண்களுடைய இரண்டு துவாரங்கள் இருக்கிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். மனிதனுடைய உற்பத்தி அல்லாஹ் மனிதர் எவ்வாறு படைத்தான் என்று சொல்லும்போது ஏழு படித்தரங்களை அல்லாஹ் சொல்வான். சும்ம கலக்னன் நுத்ஃபத அலகதன் ஃபகலக்னல் அலகத ஃபகலக்னல் முதுகத இலாமா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடியது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்திரியத்தின் மூலமாக, களிமண்ணின் மூலமாக, இரத்த கட்டியின் மூலமாக, மாமிசத்தின் மூலமாக, எலும்பின் மூலமாக, எலும்புக்கு சதை ஏற்படுத்துவதின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முகங்களை ஒரு அழகு படைப்பை அல்லாஹ் வெளிப்படுத்தினான், ஏழு படித்தனங்களை கொண்டு வெளிப்படுத்தினான் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். எனவே ஏழு என்பதை அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருப்பதின் காரணத்தினால் நான் சொல்வேன் இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக சொல்வேன் என்று செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள், மீண்டும் தொடர்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானு, குர்ஆனில் இருக்கக்கூடிய அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. அது ஒன்று ஃபாத்திஹா சூரா சபம் மினல் மசானி. ஃபாத்திஹா சூரா ஏழு சூரா, ஏழு ஆயத்துக்களை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் சிறையில் இருந்த நாட்கள் ஏழு நாட்கள் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த சிறையில் நாட்கள் ஏழு நாட்கள். அந்த நேரத்தில் அரசன் கண்ட கனவு பசுக்களை ஏழு, என்ன செய்ய கொளுத்த பசுக்களை கனவு கண்டார், அது ஏழு நாட்கள். அதுபோன்று பஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வறண்ட நிலையை நான் கனவு கண்டேன், அதுவும் ஏழு வருடம் போன்று காட்சி அளித்தது என்பது. அதுபோன்று செழிப்பு, செழிப்பு மிக்க ஒரு காட்சியை நான் கண்டேன், அதுவும் ஏழு வருடமாக இருந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு வரலாறை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. சொல்வார்கள், எந்த ஒரு மனிதன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு நாய் வாயை வைத்துவிட்டால் அதை ஏழு முறை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டுவார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏழு வருடங்களாக நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீதின் அடிப்படையில், ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் திருமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்தது, திருமணம் செய்தது வயது ஏழு என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய செய்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் தொடர்வார்கள். ஒரு மனிதன் திருமணம் செய்வதற்கு தடை ஏழு பேர்களை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். சொல்வார்கள், தாயை திருமணம் செய்வது ஹராம், அதுபோன்று தன்னுடைய மகளை திருமணம் செய்வது ஹராம், மூன்றாவது தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்வது ஹராம், தன்னுடைய தாயின் சகோதரியை திருமணம் செய்வது ஹராம், தகப்பனி தந்தையின் சகோதரியை திருமணம் செய்வது ஹராம், அதுபோன்று சகோதரின் மகளை திருமணம் செய்வது ஹராம், ஏழு சகோதரியின் மகளை திருமணம் செய்வது ஹராம் போன்ற ஏழு ஏழு கடமைகளை கொண்டு ஒரு மனிதன் திருமணம் செய்வது ஹராமாக இருக்கிறது. எங்கே ஒரு மனிதன் திருமணம் செய்து விட்டானோ, எந்த வீட்டில் நுழைந்து விட்டானோ அந்த வீட்டிற்குள்ளால் திருமணம் செய்வது ஏழு பேர்களை தடை செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சொன்னார்கள், ஒன்று மனைவியுடைய தாய் மாமியார் அவர்களை திருமணம் செய்வது ஹராம், இரண்டாவது மனைவியின் சகோதரி, மனைவி ஹயாத்தாக இருக்கும்போது மனைவி இல்லற வாழ்க்கையில் உறவில் இருக்கின்ற நேரத்தில் மனைவியுடைய சகோதரியை திருமணம் செய்வது ஹராம் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானு இரண்டாவது முறையாக சுட்டி காட்டிவிட்டு சொல்வார்கள். மனைவியின் முதல் கணவர் மூலமாக பிறந்த குழந்தையை திருமணம் செய்வது ஹராம் என்று சொல்லி காட்டுவார்கள். நான்காவது மனைவியின் தகப்பனின் சகோதரியை திருமணம் செய்வது ஹராம். ஐந்து மனைவியின் தாயின் சகோதரியை திருமணம் செய்வது
செய்வது ஹராம். ஆறு, மனைவியின் சகோதரியின் மகளை திருமணம் செய்வது ஹராம். ஏழு, மனைவியின் சகோதரருடைய மகளை திருமணம் செய்வது ஹராம் என்பதை சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஏழு என்பதற்கு அல்லாஹுக்கு பிடித்தமானது என்பதற்காக வேண்டி இவ்வளவு செய்திகளை சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த பணிவிடையின் காரணத்தினால், அவர்கள் மீது வைத்திருந்த அன்பின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நெஞ்சத்திலே தங்களுடைய முபாரக்கான கையை வைத்து சொன்னார்கள், அல்லாஹும்ம அல்லிமுஹு தஅவீலில் குர்ஆன், யா அல்லாஹ் இவரை குர்ஆனை விரிவுரை செய்யக்கூடிய மகத்தான ஒரு மனிதராக நீ ஆக்குவாயாக. எதன் மூலமாக கிடைத்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ததின் பாக்கியத்தினால் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. சொல்வார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தியாகிகள், ஷஹீதுடைய மர்த்தபாக்களை ஏழு பேர் அடைகிறார்கள். யார் என்று சொல்லும் பொழுது, காலரா என்று சொல்லக்கூடிய நோயால், பிளேக் என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தியாகிகளாக கருதப்படுகிறார்கள். இரண்டாவது சொல்வார்கள், எந்த ஒரு மனிதன் நீரில் மூழ்கி இறந்தானோ அவர்கள் ஷஹீதுடைய மர்த்தபாவில் சேர்கிறார்கள். மூன்று, யார் நெருப்பில் கரிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிறானோ அவன் ஷஹீதுடைய மர்த்தபா என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். நான்காவது, வயிற்று வழியால் கடுமையான அவதிப்பட்டு இந்த உலகத்தில் யார் பிரிகிறானோ அவன் ஷஹீதுடைய மர்த்தபா என்பதை சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு ஐந்தாவது சொல்வார்கள், எந்த ஒரு மனிதருக்கு கடுமையான உடலில் வெளியில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றானோ அவன் ஷஹீதுடைய மர்த்தபா என்று சொல்லிவிட்டு ஆறாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், டிபி என்று சொல்லக்கூடிய கொடிய நோயால், இப்போ நாம் சொல்ல போனோம்டா கேன்சரு, டயாலிசிஸ், கிட்னி சம்பந்தப்பட்ட இது போன்ற நோய்களால் மூத்தானால் அவன் ஷஹீதுடைய மர்த்தபா என்று சொல்லிவிட்டு தான் ஏழாவது முறையாக சொல்வார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவும். அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிந்து வெட்டப்பட்டவர்கள் அவர்களும் இறை சுஹதாக்களே என்பதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்படி ஏழு படித்தளங்களை வெளிப்படுத்தி காட்டி சொல்வார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். சரிதான், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாஹு 27 தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவை நான் பலமுறை அடைந்திருக்கிறேன் என்பதை சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், நாம் செய்யக்கூடிய பொதுவாகவே ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு அமலுக்கும் அதற்கு 70 மடங்கு நன்மையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தருகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு சமயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறுகிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது மிம்பரில் ஏறுகிறார்கள், இரண்டாவது படியில் ஏறுகிறார்கள், அப்போதும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது படியில் ஏறுகிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் விளக்கம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்ன இந்த என்றும் நிலையில்லாத ஒரு மாற்றமான ஒரு நிலையை உங்களிடத்தில் நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னபோது சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முதல் படியிலே மிம்பரிலே என்னுடைய காலை நான் பதிவு செய்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலே, கண்மணி நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவன் பாவ பிழை பொறுப்பு இல்லாமல், பாவ பிழை பொறுக்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டும் அவன் ரமலான் விடை பெறுமையானால் அவன் மீது கேடு உண்டாகட்டுமாக என்று சொன்னார்கள் சைதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் உன்னதமான அமலை செய்யக்கூடிய, நல் காரியங்களை செய்யக்கூடிய, அதிலும் அதிகமான சலவாத்துகளை ஓதக்கூடிய ஒரு மாதமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். சொன்னார்கள், இரண்டாவது படியிலே நான் காலை வைக்கின்ற நேரத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய பேரை கேட்டு எவன் சலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது படியிலே நான் காலை பதிவு செய்கின்ற நேரத்தில் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்கள் பொருத்தமற்றவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடை பெறுவார்களேயானால், மக்கள் விடை பெறுவார்களேயானால் அவர்கள் மீது கேடு உண்டாகட்டுமாக என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள்.
சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். இப்போது ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பாலைவனத்திலே, அந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனம் என்றால், நான் சென்றால் ஒரு இறைச்சி அந்த பாலைவனத்தில் வைத்து விடுவோமையானால் அது அப்படியே புசுங்கி போய்விடும், அது அப்படியே கரிந்து போய்விடும். அப்படி அளவுக்கு வெயில் அடிக்கக்கூடிய கடுமையான பாலைவனத்தில் என்னுடைய தாயை நான் தோளில் சுமந்து செல்கிறேன், என்னுடைய தாயை நான் தோளில் சுமந்து செல்கிறேன். அப்படியானால் நான் தாய்க்கு பணிவிடை செய்ததாக, ஹிதுமத்து செய்ததாக அது ஆகிவிட்டதா என்று கேட்டபோது சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாயுடைய வயிற்றில் உன்னுடைய காலால் ஒரு உதை உதைத்திருப்பாயே, அதற்கு இதெல்லாம் ஈடாகாது என்பதை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த பெற்றோர்களை நாம் மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதத்தில் நாம் என்ன செய்ய கொண்டு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானாக. இன்றைய நாளில் சதக்கத்துல் ஃபித்ராவை நாம் முறையாக கொடுக்கப்பட வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ரா என்பதற்கு இன்னொரு பேர் சொல்வாங்க, ஜக்காத்துல் ஃபித்ர் என்றும் சொல்வார்கள். சதக்கத்துல் ஃபித்ரா எப்போது கடமையாகியது என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போமேனால், ஹிஜ்ரி 2nd என செஞ்சு ஜக்காத்துல் ஃபித்ர், அதே போன்று சதக்கத்துல் ஃபித்ராவும் கடமையாகியது. சதக்கத்துல் ஃபித்ரா என்றால் ஏழைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பெருநாள் பிறை பார்த்த உடனே நாம் என்ன செய்ய, ரமலான் முழுவதும் கொடுக்கலாம், ஆனாலும் பிறை பார்த்த முதல் கொடுப்பது ரொம்ப ஏற்றமானது. லைலத்துல் கது, அதாவது பெருநாளுடைய பிறையை பார்த்ததிலிருந்து இரவிலிருந்து நாம் என்ன செய்யணும், பெருநாள் தொழுவதற்கு முன்னால் கொடுப்பது சுண்ணத்தாக இருக்குது. ஒருவேளை என்ன செய்யணும், தொழுவ முடியுது, ஒரு ஆள் வர்றதுக்காக வேண்டி நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் தொழுது முடித்து நாம் கொடுப்பது ஏற்றமான. ஒரு இப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கிறான், அவர் ஒரு மிஸ்கினாக இருக்கிறார், அவர் கொஞ்சம் கஷ்டமானவராக இருக்கிறார், அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்படி எதிர்பார்ப்பது நல்லது. இன்னொரு அடிப்படையில் அது மக்ரூஹ் என்று சொல்லப்படுகிறது இமாம்களின் மூலமாக. இன்னொரு ஹதீஸின் அடிப்படையில், இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், பெருநாளுக்கு பின்னால் பிற்படுத்துவது ஹராம் என்பதையும் நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுவார்கள். சதக்கத்துல் ஃபித்ரா என்பது ஏழைகளுக்கு, ஜக்காத்துடைய கடமை யாருக்காக இருக்குமோ அவர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ராவை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நம்முடைய இமாம்கள் சொல்வார்கள், அந்த நேரத்தில் சதக்கத்துல் ஃபித்ராவில் நாம் எந்த அரிசியை உணவாக நாம் உண்கின்றோமோ, 2 கிலோ 400 கிராம், 2.5 கிலோ, சில ஆட்கள் 3 கிலோ கொடுப்பாங்க, ஏண்டா ஒரு பேணுதலுக்காக வேண்டி, அதில் குறை ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக வேண்டி, அதுக்கு என்ன செய்வோம், சதக்கத்துல் ஃபித்ரா என்ற ஒரு அரிசி இல்லாமல் நாம் எந்த அரிசியை உண்போமோ, நாம் எந்த உணவை உண்போமோ அந்த உணவை நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு இமாம்கள் சொல்லி காட்டக்கூடியத ஒரு செய்தியை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அவர்கள் சொல்வார்கள், நமக்கு அதுக்கு இமாம்கள் விளக்கம் தருவார்கள், ஒரு முஸ்லீம் தனக்கும் தான் யாருக்கெல்லாம் நஃபக்கா கொடுக்க வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்கும் அவர்கள் என்ன செய்யணும், சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான ஹதீதின் அடிப்படையில் விளக்கம் சொல்லி காட்டுவார்கள். சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹா தஹாரத்தும் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபுதி, சதக்கத்துல் ஃபித்ரா கொடுங்கள், அதை கொடுப்பதின் காரணத்தினால் நோன்பாளிகளுக்கு ஏற்பட்ட குறைகள், வீணான காரியங்கள் அதன் மூலமாக நீங்குகிறது என்பதை நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஹதீதையும் நான் இங்கே நினைவுபடுத்துவேன். அன்பிற்குரியவர்களே, சதக்காவை பொறுத்தவரையிலும் சஹாபிகள் சளைத்தவர்கள் அல்ல. ஒரு செய்தி மாற்றம் நான் சொல்லி நான் நினைவுபடுத்துவேன். ஒரு சமயம் இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான், இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் என்ன செஞ்சால், இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெறி ஒரு நாடகம் ஆடினான். எல்லா வீட்டிலையும், அந்த மக்கால இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் கதவை தட்டி, இன்று இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான் உடைய வீட்டில் நமக்கெல்லாம் உணவு என்று என்ன செஞ்சு ஒவ்வொரு வீட்டுடைய கதவையும் என்ன செஞ்சு நான் தட்டி விட்டு போயிட்டான். வீட்டில் இபுன் அப்பாஸ் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க, பார்க்குறாங்க எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். செய்யணா இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான் வீட்டில் என்ன செய்தி என்று இபுன் அப்பாஸ் கேட்குறான். என்ன, நீங்கள் தான் நேற்று சொல்லி விட்டீங்களா உங்களுடைய வீட்டில் இன்று உணவாம் என்று, விசேஷமான உணவு என்று சொல்லப்பட்டுச்சேன்னு சொன்னனையும் இபுன் அப்பாஸ் தான் விளங்கி கொண்டான். சரி ஹைர், உடனே இபுன் அப்பாஸ் தான் எல்லாத்தையும் உட்கார வச்சான். உடனே அங்கே இருக்கக்கூடிய பணியாட்களை அனுப்பி சொன்னார்கள், நீங்கள் பழங்களை முதல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். நிறைய பழங்களை என்ன செஞ்சு மார்க்கெட்லேருந்து வாங்கி வரப்பட்டுச்சு, எல்லா சஹாபிகளுக்குமே என்ன செஞ்சாங்க, பகிர்ந்து கொடுத்தான்.
இப்னு அப்பாஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே மார்க்க சட்டங்களை அந்த நேரத்தில் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் எல்லாத்தெல்லாம் பழைய பல சமையல் ஆட்களை என்ன செஞ்சாங்க, பல பேரை சமையல் ஆட்களை கூட்டு வந்து நீங்கள் சமையல் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் சமையல் செய்யப்பட்டுஞ்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணவை கொடுத்த பின்னால் ஒரு மன நிறைவு ஏற்பட்டது. அவன் என்ன செஞ்சான், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சீரழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் வெளிப்படுத்தி காட்டினான். ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் உணவு பகிர்ந்து விட்டு தன்னுடைய ஆலோசகர்களோடு ஆலோசனை செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் உணவு கொடுத்தால் என்ன என்று என்ன செய்றாங்க, ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு சஹாபிகளை பக்குவப்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து கேட்டார்கள், என்னுடைய சிறிய தாயே ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நான் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, உங்களிடத்திலிருந்து நான் ஒரு காசை பெற வேண்டும், என்னுடைய கஷ்டத்திற்காக வேண்டி நான் 10,000 திர்ஹம்கள் எனக்கு தாருங்களே என்று சொன்ன போது இப்னு ஐஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, என்னிடத்தில் 10,000 என்ன அதற்கு மேலாக அமௌண்ட் என்னுடைய கையில் அமௌண்ட் இருக்குமே ஆனால் பொருளாதாரம் இருக்குமே ஆனால் அவை அனைத்தையும் நான் உங்களுக்கே தந்து விடுவேன், என்ன செய்யுமா உங்களுக்கே நான் தந்து விடுவேன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவார்கள். சரி சரி, அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், ஆயிஷத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்கள், சொல்லி முடித்த பின்னால் மறு நிமிடமே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த 10,000 பொற்காசு வந்தது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நம்முடைய வாக்கை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க, அனைத்து பொருள்களையும் தானம் தர்மங்கள் செய்தார்கள் என்று செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான ஹதீதுகளை உன்னதமான செயல்பாடுகளை பின்பற்றியவர்கள்தான் சஹாபிகள். ஒரு செய்தி செய்ததுனா உம்மு அம்மாரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உஹதித்த களத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்புகள் தைக்க வருகின்ற நேரத்தில் நாலா பகுதியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய உடலை கொண்டு மறைத்து கொண்டார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தங்கடங்களும் ஏற்பட்டு விடாத வண்ணம் தங்களுடைய உடலையே அங்கே தியாகம் செய்த செய்தியே வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எனவே எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் எப்படி நேசித்தார்களோ, ஒலிமார்கள் எப்படி நேசித்தார்களோ, இமாம்கள் எப்படி நேசித்தார்களோ, நம்முடைய மகான்கள் எப்படி நேசித்தார்களோ, அதே போன்று நாம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் وناها بحق سيدنا محمد صلى الله عليه وسلم واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته.